எனக்கு அருமையானவர்களே, அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதலாக இருக்கிறார். அவரே அக்னி ஜுவாலையாக இருக்கிறார் என்று எபிரேயர் 12:29 கூறுகிறது. அதோடு கூட உங்களுக்குள் அவர் உங்கள் மகிமையாக இருக்கிறார். உங்களுடைய மகிமையாக, உங்களுக்கென்று ஒரு மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதனதின் மகிமையை அவைகள் அனுபவிக்கும்படி, அதனால் பிரகாசிக்கும்படி செய்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிரகாசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு இடத்திலே அந்த நட்சத்திரத்தை வைத்து அதை பிரகாசிக்க வைத்து ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வைக்கிறார். அதே போல் நீங்களும் ஒரு நட்சத்திரம்தான். உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தி உங்களுக்குரிய மகிமையை கொடுத்து உங்களை இந்த நாளிலும் மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஜொலிப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். உங்களால் அவர்களுக்கு வழிநடத்துதல் உண்டாகும். தைரியமாயிருங்கள். இயேசப்பா, இந்த அருளை உமது மகனுக்கு உமது மகளுக்கு தாரும், எனக்கும் தாரும். இந்த நாளை ஆசீர்வதியும் அப்பா. நாளில் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தும்படி உமது வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசு ராஜா, பேசும். இயேசப்பா மூலம் கெஞ்சுகிறோம். எங்கள் ஆத்துமாவை உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். சங்கீதம் 75:1. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் புகழுவதில்லை, உம்மையே துதிப்போம், உம்மையே மகிமைப்படுத்துவோம். எக்காலத்திலும் உம்மை துதிப்பேன். உம்மை துதிக்கும் ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் பாடுகள் வரும்பொழுதும் இடர்கள் வரும்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் எதையும் செய்ய வல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் என்று என் தாத்தா மறைந்த உயர்திரு துரைசுவாமி அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள். அவர்கள் ஒரு நீதிமானாக பரிசுத்தவனாக இருந்தார்கள். ஆண்டவரை அறிந்த பிறகு அவள் வாழ்க்கையே மாறியது. அவர்களை நான் பார்த்த நாட்களிலெல்லாம் பொறுமையின் வடிவமாக அவர்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஃபுல் ஆஃப் பேஷன்ஸ். அவ்வளோ பாடுகள் எங்கள் குடும்பத்திலே அந்த நாட்களில் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு பாடு வரும்பொழுதும், ஏதாவது ஒரு துக்க செய்தி வரும்பொழுதும் உடனே என் தாத்தா சொல்வார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறேன் சுவாமி, உம்மை துதிக்கிறேன் சுவாமி என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தை தான் எப்பொழுதும் அவர்கள் வாயில் இருக்கும். எத்தனை 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 ஸ்தோத்திர பலி, எத்தனை முறை அவரை துதித்திருக்கிறார்கள். அதன் பலனையெல்லாம் நாங்கள் இன்று பரம்பரை பரம்பரையாக அனுபவிக்கிறோம். நீங்களும் அப்படியே செய்யுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். வேறு என்ன நாம் செய்ய முடியும்? ஆண்டவர் இறங்கி வருவார். அந்த துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் துதியின் மத்தியில் இறங்கி வந்து தங்குவார். நம் கஷ்டமெல்லாம் தீரும், எல்லா கஷ்டங்களும் ஓடி மறையும், இருளின் அதிகாரம் ஓடி மறையும். பொல்லாத மக்களுடைய விசித்திர செய்கைகள் மறைந்து போகும். நமக்கு வெளிச்சம் உண்டாகும். தைரியமாயிருங்கள். உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதிசயமான ஆண்டவருடைய கிரியைகள் விளங்க ஆரம்பிக்கிறது. அவருடைய நாமம் வந்து நமக்குள் தங்கிவிடுகிறது. அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிறது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறோம். அந்த நாமம் சமீபமாகி விடுகிறது. நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க,
உடனே அற்புத கிரியைகள் விளங்குகிறது, அதிசய கிரியைகள் விளங்குகிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நாம் விடுதலையாகிறோம், பாக்கியம் பெறுகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். அதன் பிறகு ஆண்டவரே அதிசயங்களை செய்ததற்காக நன்றி என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதிசயங்களை அனுபவித்து நன்றி சொல்லுகிறோம், அவரை துதிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த கிருபை இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து தருவாராக. பிலிப்பியர் 4:5 கூறுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். யோவான் 14:11, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். நான் செய்யும் கிரியை உங்களுக்கு சமீபமாய் நான் இருக்கிறேன் என்பதை விளங்கச் செய்கிறது. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், உங்களை அவர் மறக்கவில்லை. அவரை ஸ்தோத்ரியுங்கள், அவரை அனுபவிப்பீர்கள். அடுத்த வசனம், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பிரசங்கி 3:1, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சங்கீதம் 69:13 வாசித்து பாருங்கள், ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன், தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரலாம். ஆண்டவர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார், அதில் அனுகிரக காலம் என்று வைத்திருக்கிறார். இதுதான் அனுகிரக காலம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆவியானவர் நமக்குள் எழுந்தருள் இயேசுவை நமக்குள் நம் அருகிலே நமக்காக யாவையும் செய்யும்படியாக இரக்கமாக கொண்டு வருகிறார். அவர் வந்து நமக்கு விரோதமாய் செயல்படும் ஆவிகளையும் கிரியைகளையும் நியாயம் தீர்த்து புறக்கணித்து தள்ளுவார். ஆனால் ஏற்ற சமயத்திலே ஒரு நியாய தீர்ப்பும் இந்த உலகத்தின் முடிவிலே நடைபெறும். அதற்கு இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே அந்த நாட்களுக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கான அருளை ஆண்டவன் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் தருகிறார். அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்குள் எழுந்தருளி நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறார். இந்த அருளை ஆண்டவர் நாம் அனுபவிக்கும்படி அருள் செய்வாராக. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன். யோபு 38:4 வாசித்து பாருங்கள், அதிலே ஆண்டவர் யோபிடம் பேசுகிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. யோபிடம் ஆண்டவர் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார், நான் இவ்வளோ வல்லமையுடையவர். யோபே, நீ ரொம்ப கஷ்டப்படுற உண்மைதான், ஆனால் நான் யார் தெரியுமா? நான் தான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன். அப்பொழுது நீ அங்கே இல்லை, அந்த நாளிலிருந்து நான் இன்று வரைக்கும் பூமியை அஸ்திபாரப்படுத்தி பூமியை சுமந்து வருகிறேன், அது அழிந்து போகாதபடி காத்து வருகிறேன். பொல்லாத ஜனங்கள் பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து பூமியிலே அநியாயத்தையும் அழிவையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய இரக்கத்தினால் இன்னும் பூமியை காப்பாற்றி வருகிறேன், நானே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் அவைகள் இந்த குடிகள் அதில் இருக்கும் ஜனங்கள் செய்யும் பாவத்தின் நிமித்தம் கரைந்து போகிறது, ஆனாலும் அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அழிந்து போகாதபடி அது அஸ்திபாரப்படும்படி நான் இன்னும் அதை காத்து வருகிறேன். இந்த உலகத்தின் பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றும் நம் நிமித்தம் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் பூமியிலும் அழிவு வரும் என்றால் இன்று மனம் திரும்புவோம். ஆண்டவர் இரக்கமாக நம் வாழ்வையும் அஸ்திபாரப்படுத்தி நம் வாழ்வையும் யோபின் வாழ்வை போல திரும்ப கட்டுவார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால் திரும்ப கட்டுவார். அவரிடம் திரும்புவோம். அடுத்த வசனம், வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். சும்மா வீம்பு பேசாதே, நான் பெரியவன், நான் இது பண்ணிடுவேன், நான் அது பண்ணிடுவேன், நான் இவ்வளோ சம்பாதிச்சிருவேன், என் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளுங்களாயிருவாங்க என்று வீம்பு பேசாதே.
உன் கொம்பை நீயே உயர்த்தாது. ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். நம் வாயின் வார்த்தையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். யாத்ரா 32:9 கூறுகிறது, இந்த ஜனங்களை நான் பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரவேலரை குறித்து சொல்கிறார். நம்மை குறித்து என்ன சொல்லுவார்? இவன் என்னிடம் தாழ்மையாய் ஒவ்வொரு நாளும் இரக்கத்திற்கு கெஞ்சுகிற மகன், இவள் என்னிடம் தாழ்மையாய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எனக்கு இறங்கும் என்று அழுகிற மகள் என்று சொல்வாரா? அப்படிதான் சொல்ல வேண்டும். நமக்கு ஏர்மாப்பு வேண்டாம், நம்ம கொம்பையை நாமே உயர்த்த வேண்டாம். என் குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா, எனக்கு யார் தெரியும் தெரியுமா, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரை தெரிந்தால் போதும், இயேசு தெரிந்தால் போதும். அவரை பிடித்துக் கொள்வோம், அவரையே பிடித்துக் கொள்வோம், அவரையே நமக்கு அடைக்கலாம், அவராலே நாம் இன்பத்தை அனுபவிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இயேசுவை நம் மூலமாக காணட்டும், அனுபவிக்கட்டும். நம் கஷ்டங்களை மற்றவர்களிடம் கொட்ட வேண்டாம், இயேசுவனிடம் சொல்லுவோம். ஆனால் இயேசுவையே மற்றவர்களிடம் நாம் கொண்டு செல்வோம், அவரையே கொம்பாக உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நீதிமொழிகள் 21:31 கூறுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால் கிழக்கிற்கும் நீங்கள் பார்க்க வேண்டாம், மேற்கிற்கும் பார்க்க வேண்டாம், வனாந்த திசையிலும் பார்க்க வேண்டாம். ஜெயத்திற்காக கர்த்தரிடம் பாருங்கள், கர்த்தரிடம் பாருங்கள். இப்பொழுது நாம் ஆண்டவரிடம் திரும்பி, அப்பா எனக்கு இறங்கும் என்று சொல்லுவோமா? இயேசப்பா மது பிள்ளைகளுக்கு ஜெயம் வேண்டுமப்பா, எங்களுக்கு ஜெயம் வேண்டுமப்பா, எங்களுக்கு ஜெயம் வேண்டுமப்பா. இன்று செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும், எங்கள் வாழ்க்கைக்கு உரிய காரியங்களிலும் எங்களுக்கு ஜெயம் வேண்டுமப்பா, ஜெயம் வேண்டும். நீர் சிலுவையில் எங்கள் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து, எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் அந்தகார சக்திகள், பிசாசின் ஆவிகள், பொல்லாத ஜனங்களுடைய பகை, இவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறீரப்பா. மக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்திரம். ஒருவனும் ஒருத்தியும் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. அவைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திற்கு எறிகிறோம். அப்பா ஜெயம் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு இன்று வரும் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை போற்றுகிறோம், உமை கனம் பண்ணுகிறோம். அப்பா இயேசப்பா எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர், கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு உமது காலில் விழுந்து உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், கொடாக்குடி ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து எல்லாம் ஜெயமாக நடத்தும், ஜெயமாக நடத்தும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியை ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தேங்க்யூ லார்ட். அடுத்த வசனம், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தானியேல் 4:27 வாசித்து பாருங்கள், ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ராஜாவுக்கு அவன் சொல்கிறான், நீர் உம்மை தாழ்த்த வேண்டும், உமது அக்கிரம செயல்களை உமது வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடும், அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நீடித்த வாழ்வை கொடுப்பார்.
லூக்கா 1:52 கூறுகிறது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். அப்படியே ஆண்டவர் செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகவே அவருக்கு முன்பதாக நாம் நடுங்குவோம். கலங்கி பொங்குகிற மதுபானத்தால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலே வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டில்களை உறிஞ்சி குடிப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, மதுபானம், கலங்கி பொங்குகிற மதுபானம், அது ஒருவேளை அவர்களுக்கு உயர்வான ஒரு உச்ச கட்டத்தை கொடுக்கக்கூடும், கவலையெல்லாம் மறக்கும் நிலையை கொடுக்கக்கூடும், கேளிக்கையில் ஈடுபடும் உணர்வை கொடுக்கக்கூடும். ஆனால் மறுபக்கத்திலே அது சாபத்தை கொண்டிருக்கும் மதுபானம். அந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஜனங்கள் போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் அதை குடிக்கிறார்கள், அதை குடிக்கிறார்கள், அதை குடிக்கிறார்கள். அந்தோ அதிலே மதுபானமும் இருக்கிறது, அதனால் உண்டாகும் சாபமும் இருக்கிறது. அடுத்த வசனம், நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 1:1 கூறுகிறது போல, நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், இன்னும் பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், அந்த மதுபான வண்டில்களை நான் குடிக்காமல் நான் அவரை பின்பற்றுவேன். அப்படி நான் என்னையே காத்து கொண்டு என் தேவனையே நான் கீர்த்தனம் பண்ணி கொண்டிருப்பேன். அவரிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அவர் நியாயாதிபதி. நாம் செய்யும் ஒவ்வொன்றிற்கும் ஏற்ற கிரியைகளின் பலனை அவர் கையிலே வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ ஆண்டவருடைய வழிகளில் நடந்து அவரை கீர்த்தனம் பண்ணி வாழ்வோம். துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். என கருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீதிமார்க்கமாய் வாழும் உங்களுக்கு பலன் உண்டு. அவர் நியாயாதிபதி. ஏற்ற காலத்திலே பலன் வரும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு சகலமும் சமாதானமாய் உண்டாகும்படி அவர் அருள் புரிவார், நிறைவேறும்படி அருள் புரிவார். தைரியமாயிருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்து கொள்வீர். ஏசப்பா, ஏசப்பா, மது பிள்ளைகளை நிறைந்து அணைத்து கொண்டு முத்தமிட்டு மனதார ஆசீர்வதிய சுவாமி, மனதார ஆசீர்வதி. இந்த உலகத்திலே அப்பா எங்களை மயக்கும் காரியங்கள் எவ்வளவு இருக்கிறதுப்பா, எவ்வளவு இருக்கிறது. விரைவில் உயர்ந்து விடலாம், விரைவில் பணக்காரனாகி விடலாம், விரைவில் சந்தோஷத்தையும் இந்த உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுவிடலாம் என்று சொல்லி அப்பா மதுவை போல ஈர்க்க வைக்கும் காரியங்கள் அப்பா முன்னே வரலாம். ஆனால் நீர் நியாயாதிபதி என்பதை நாங்கள் மறந்துவிடாமல் அப்பா, நீர் உமது பிள்ளைகள் உம்மில் களி கூறும் பொழுது அதற்கேற்ற பலனை கொடுத்து அவர்களை உயர்த்துவீர், கொம்பை உயர்த்துவீர் என்று நம்பி உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் உமது ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட வகையிலே ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. அவர்களுக்கு தடையாக இருக்கும் காரியங்களை எல்லாவற்றையும் பிடுங்கி போடுகிறோம், நரகத்திற்கு எரிகிறோம். ஆசீர்வாதத்தை மழையைப் போல் அவர்கள் மீது நீர் அனுப்பும் ஏசுப்பா, அனுப்பும் ஏசுப்பா, அனுப்பும். எல்லாம் அவர்களுக்கு திறந்திருக்கட்டும், ஞானமும் அறிவும் பெருகி இருக்கட்டும், அத்தனை பாக்கியமும் வரட்டும். இன்று செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், மூடி போட்டவைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கத்தக்கதான கிருபை அவர்களுக்கு அருள் புரிந்து தாரும், சுகமாய் காப்பாற்றும். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். அவர்களுக்கு உரிய எதிர்காலத்தை, நீர் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்காலத்தை அவர்களுக்கு திறந்து தாரும், அதில் பிரவேசித்து மகிழட்டும்.
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆமென். God bless you.